சாமி ஸ்டுவீட் சேனலில் போஸ்ட் செய்யப்படும் அனைத்து வீடியோகளும் நகைச்சுவைக்கு மட்டுமே யார் மனதையும் புண்படுத்துவதாக இல்லை, அதையும் மீறி உங்கள் மனதை புண்படுத்தால் ஐ ஆம் பேசிக்கலி பிசிக்கலி சப்போர்ட்டிகலி சாரி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அப்பா தான் தெரியும் நம்ம ரூட்டு சரியான பயலா. நீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2020 மேட்ச் நம்பர் 13 கிங்ஸ் 11 பஞ்சாப் வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் இந்த சண்டை கோழி பார்ட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி வீடியோ, உங்களுக்கு எல்லாம் காமெடி வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் ராங்கா தான் இருக்கும் ஆனா ரைட்டு புரியாத வரைக்கும் அப்படி மேட்சை ஸ்டார்ட் பண்ண பூவத்தாலே டாஸ் போட்ட கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டாஸை வின் பண்ணாங்க. 3300 வருஷமா இருக்க வழக்கத்தை மாற்றக்கூடாது, மாத்திரம் சாமி கண்ணை குத்துரும் அப்படின்னால ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் தாலி பாக்கிய ரோஹித் சர்மா சூப்பர் ஸ்டார் டிக்காக்கும் ஓப்பனராக வந்தாங்க. போன மேட்ச்ல 5 பாலுக்கு 5 சிக்ஸ் கொடுத்த சல்யூட் சாம்ராஜ் காற்றல் இந்த மேட்ச்ல அதே 5 பால்ல டிக்காக்கு விக்கெட்டை 0 ரன்ல கிளீன் போல்ட் ஆக்குனாரு. மிஸ் டைம் ஷாட் அடிச்ச ரோஹித் சர்மா 50 ரன் ஓட சான்ஸ் இருக்கு ஒடியா அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் கூப்பிட, சாமி டேரக்ட் அடிக்க ரன் அவுட் ஆறாரு சூரியகுமார். இதை பார்த்து ரோஹித் சர்மா ஏன்டா ஒடியா தெரியும்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி மூஞ்ச பாமா வச்சுக்க இந்த டைம்ல உள்ள வராரு சோட்டா பீம் இஷான் கிஷன். போன மேட்ச்ல 99 ரன் அடிச்ச அவுட் ஆன சோட்டா பீம் இந்த மேட்ச்ல நானும் தான் அடிக்கிறேன் போகவே மாட்டேன்னு வருத்தப்பட, அதே மாதிரி அடிச்ச ஒரு ஷாட்டும் புஷ் ராக்கெட் மாரி பாய தூரம் மட்டும் வானத்துல ஏற எண்ணெயில முழுக்கணும் பாலு மாரி கையை வலிக்க கேட்ச டிராப் பண்றாரு பிஷ்ணவ். இந்த டைம்ல 10 ஓவருக்கு 62 அப்படின்னு மும்பை இண்டியன்ஸ் இருக்காங்க. 150 ரன் தொடுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு மும்பை இண்டியன்ஸ் எல்லாருக்கும் நான் தலையிலாதான் குதிக்க போகிறேன் அப்படின்னு 32 பால் 28 ரன் அடிச்சு கேவலம் அவுட் ஆயிட்டு போறாரு இஷான் கிஷன். இவ்வளவு பஞ்சாயத்து கிரௌண்ட் நடந்துட்டு இருக்கிறப்போ ரன்ன பால் ஆடிட்டு இருந்த தாலி பாக்கிய ரோஹித் சர்மா திடீர்னு 50 ரன் அடிக்க எலெக்ஷன்ல ஜெயிச்ச எம்எல்ஏக்கு 1000 வாழா போட்ட மாதிரி சடசடன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 45 பாலுக்கு 70 ரன் இருக்கும்போது முகமது சமி போட்ட ஓவர்ல 2 ஃபீல்டர் முட்டிக்கிட்டு பிடிச்ச கேட்ச்ல ரோஹித் சர்மா அவுட் ஆகிறாரு. அடுத்ததான் இன்னிங்ஸை பில் பண்ண மலமுழுங்கி பக்கெட் கேரன் புல்லடம் ஆலினா அழகுராஜா ஹாட்ரிக் பாண்டியாவா 4 ஓவருக்கு 102 ரன் அடிச்சு கிராபிக்ஸ்ல காட்டின கிரவுண்டோட டிஸ்டன்ஸ் எல்லாம் கிராஸ் செக் பண்ணாங்க. பஞ்சாப் டீம்ல 5 பாலருக்கு மேல ஆள் இல்லாதனால எல்லாரும் வாரி வாங்கினது போதுன்னு 20 ஓவர் முடியல மும்பை இண்டியன்ஸ் 191க்கு 4 அப்படின்னு இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. மும்பை இண்டியன்ஸ் பவுலர்ஸோட பால மாயல மேல் தோரண கட்டி தொங்க விட்ட மயாக்கு பும்ரா போட்ட 4 ஓவர்ல அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுவாலு கிளீன் போல்டு. 300 ரன் வச்சு தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை ஓட்டி தான் நினைச்சிருந்த கருண் நாயருக்கு மாட்ரன் பிரதர்ஸ் காபி பேஸ்ட் பாண்டிய பிரதர்ஸ் போட்ட பால்ல கிளீன் போல்டு. தோனி பின்னாடி ரிட்டர் ஆன ரைனா மேரி மயாக் பின்னாடியே மார்க்கிண்டே போட்ட ஓவர்ல 18 ரனுக்கு அவுட் ஆனாரு கே எல் ராகுல். கிங்ஸ் லெவன் பஞ்சாப்போட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம தாண்டி ஜெயிச்சோம்னு சொல்லி மும்பை இண்டியன்ஸ் பசங்க எல்லாம் வெடிய போட அதை தண்ணி ஊத்தி அமைச்சாரு நிக்கோலஸ் புரன். 24 பாலுக்கு 42 ரன் அடிச்சாரு நிக்கோலஸ் புரன். ஆப்போசிட்ல இருந்த மேக்ஸ் வலி அடி நான் பாக்குறேன்னு சொல்ல 46 ரனுக்கு அவுட் ஆனாரு புரன். நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு அடி அப்படின்னு சொல்லி மும்பை இண்டியன்ஸ் பவுலர் எல்லாம் மேக்ஸிமம் மேக்ஸ் வலை பார்த்து கேட்க, நைட்டு 12 மணிக்கு பேய் படம் பாக்குற மாதிரி மும்பை இண்டியன்ஸ் பவுலரை பார்த்து மேக்ஸ் வல் பயப்பட அவுட். இதுக்கப்புறமா வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் பவுலர்ஸ் மும்பை இண்டியன்ஸோட டார்கெட் அவங்களால சேஸ் பண்ண முடியல. 143க்கு 8 அப்படின்னு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் தான் இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. இதனால மும்பை இண்டியன்ஸ் 48 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த மேட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மொத 10 ஓவர் தகையில மேட்ச் வச்சிருந்தாங்க, அடுத்த 30 ஓவர் அப்படியே மும்பை இண்டியன்ஸ் கொண்டு போயிட்டாங்க. சோ வந்து இது ஒரு ஒன் சைடர் மேட்ச் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தாலே லாலா லாலா லாலே லாலா லாலா டாடா பாபாய்.